ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம சிக்கன் கிரேவி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம மலைநாட்டு சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். படுகா கொய் உட்கா அந்த ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு மிளகாய் தூளாக நம்ம இதில் சேர்க்க போகிறது இல்லை, இதுக்காக நம்ம தனியாக மசாலா ரெடி பண்ண போகிறோம். மிக்சி ஜாரில் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். தனியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சீரகம் 5.5 பெட்டியில் இருக்கிற ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகும் அதே மாதிரி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். வாங்க படுகா கொய் உட்கா அந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு 2 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, 2 வெங்காயம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவுக்கு வதங்கி வரணும். கிராம்பு 3, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 1 சேர்த்துக்கிறேன். கசகசா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கிளாஸ் அளவு வதங்கி வந்துடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்றேன். நல்ல விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கனில் நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடுறேன். நாம் ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ண மசாலா பவுடரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆயில் பிரிஞ்சு கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனோட இந்த மசாலாவை கலந்து விட சொல்லியே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த அளவுக்கு வந்த அப்புறமா நம்ம கல் உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுடலாம். இன்றைக்கி நம்ம ஏமாஸ்டி ஃபுட்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் படுகா கொய் உட்கா சிக்கன் ரெடி பண்ணியாச்சு.
கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ஏமாஸ்டி ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.